ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் உரியவன் தான். உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்றுக்கு எட்டுக்கு உரியவன். ஏன்னா எட்டு முதல்ல அங்கே தான் ஒன்றுக்கு ஆறுக்கும், எங்கே ரிஷபத்தில். இப்போ துலாமில் துலாம் ஒன்று, ரிஷபம் எட்டு. அப்போ ஒன்றுக்கும் எட்டுக்கு உரியவன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காருன்னு வைங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துலாவுக்கும் பக்கத்து விடையாரு விருச்சகம். அப்போ விருச்சகத்தில் இருக்கும்போது தனகாரகன் தனத்தில் இருக்கணும், ரெண்டுக்குரியவன் ரெண்டில் இருக்கணும். என்றைக்குமே அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுக்குரியவன் ரெண்டில் இருப்பது, எட்டுக்குரியவன் எட்டில் இருப்பது யார்? சனீஸ்வரன். பார்த்தீங்களா? அப்போ அந்தந்த பாவகத்துக்கு உரிய கோள்கள் அந்தந்த இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. அதனால தான் எட்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தால் மீன லக்கணம், ஏழு கன்னி, எட்டு துலாம். அப்போ துலாமில் சனீஸ்வரர் இருந்தால் ஏற்கனவே எட்டில் இருக்கார் சனீஸ்வரர். எட்டில் இருக்கிறது முதல் பீரியாரிட்டி, முதல் ப்ரிஃபரன்ஸு, முதல் அட்வான்டேஜு. அதுக்கடுத்து உச்சம் பெறாரு. அப்போ அவருக்கு ஆயில் எப்படி இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எட்டுக்குரியவர் எட்டாம் இடத்தில் இருப்பது, அட்டமாதிபதி அஷ்டத்தில் இருப்பது அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும். அதே தான் துலாம் ராசி நேயர்களுக்கு. சனீஸ்வரனால் கெடுபலன் அல்ல, சுக்கிரன் உங்கள் ராசிநாதனு கெடுபலன் அல்ல, கெடுபலன் அவரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சூரியனும் உங்கள் ராசிக்கு சூரியன் வைகாசி மாதம் பார்த்துருக்குறீங்க, ரிஷபத்தில் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு ரிஷபத்துக்கு துலாமில் எட்டில் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எட்டாம் பாவம் நடக்கும்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எட்டாம் பாவம் நடக்கும்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ எந்தெந்த வகையில் பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பிரயாணங்களை அவரை அறவே தவிர்த்து விட வேண்டும். நண்பர்களிடத்தில் மிக குறைவாக இருக்க வேண்டும். புரிதம் குறைவாக இருக்க வேண்டும். தா வேலை உண்டு தா உண்டு, கெட்ட நேரம் வரும்போது தா உண்டு தா வேலை உண்டுன்னு தான் இருக்கணும். தா உண்டு தா வேலை உண்டு இருக்கணும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு வந்தால் நிச்சயமாக நமக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அப்படியே மூவ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ கெடுபலன் எப்படிங்க இருக்கும்? கெடுபலன்னால் என்ன? துலாமுக்கு கெடுபலன். இப்போ உச்சம் சனி சொல்லியாச்சு, புதன் சொல்லியாச்சு. அப்போ கெடுபலன், அப்போ சுக்கிரனுக்கு கெடுபலனை கொடுக்கறது யாருங்க? குரு கொஞ்சம் கொடுப்பார், கொஞ்சம் மறைவாக இருந்தால் கொடுப்பார். குரு தான் கொஞ்சம் மறைவருந்து கொடுப்பார், சந்திரனும் கொடுப்பார், சூரியனும் கொடுப்பார். சூரியன் சந்திரன் குரு இவங்க தசாபதி வரும் காலங்களில், இவங்க தசாபதி வரும்போது சந்திர திசையில் குரு புத்தியோ, குரு திசையில் சந்திர புத்தி, சந்திர அதாவது குரு மங்கள யோகம், குரு திசையில் செவ்வா புத்தியோ, குரு திசையில் செவ்வா புத்தி குரு மங்கள யோகம், சந்திர திசையில் செவ்வா புத்தி சந்திர மங்கள யோகம். ஆக நல்ல சந்திர மங்கள யோகம் வருது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அவங்க எல்லாமே சுக்கிரனுக்கு பகை, அவங்க எல்லாமே சுக்கிரனுக்கு பாவிதான். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். யாரு? துலாம் ராசி நேயர்கள். யாரு கும்பிடணும்? கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் வழிபாடு மிக முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ரக காலத்தில் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல இருக்குது. அதாவது நம்ம பிரபலியமாக சொல்லிக்கிற முடியாது, பட் லிமிட்டடாக இருக்குது. சரபேஸ்வரர் கோயம்பேட்டில் இருக்குது, தேனுபுரீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த மாதிரி முக்கியமாக பேர் சொல்லக்கூடிய இடத்துல தான் சரபேஸ்வரர் இருக்கார். சரபேஸ்வரர் கும்பிட்றது ஒன்று தான், என் ஐயன் கூத்தப்பெருமான் நடராஜரை கும்பிட்றது ஒன்று தான், என் ஐயன் சர்க்குருநாதன் கால பைரவரை கும்பிட்றது ஒன்று தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பைரவரை கும்பிட்டாலும் சரி, சர்வேஸ்வரர் கும்பிட்டாலும் சரி, கவலை இல்லை. நடராஜரை கும்பிட்டாலும் சரி, எல்லாமே ஒரு குருவரிலும் திருவருள் நிரம்பப்பட்டவர்கள்.